வணக்கம். இன்றைக்கி லெவல் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.29 பார்க்கலாம். லெட் எஃப் ஜி சச் தட் ஆர் டு ஆர் பி டிஃபைன்ட் ஆஸ் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் மாட் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் மாட் எக்ஸ் ஃபைண்ட் எஃப்எஃப்ஜி. ஓகேவா, எஃப்எஃப்ஜி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் இது எஃப்எஃப்எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துட்டு. ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு மாட் எக்ஸ்னா என்னது, ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ மாட் எக்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஒன்று வரும், ப்ளஸ் எக்ஸ் ஒன்று வரும். ஓகேவா, ஸோ மைனஸ் எக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோக்கு வரும். ப்ளஸ் எக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஜீரோ வரும். ஓகேவா, ஸோ இது நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்லே இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ எஃப்எஃப்எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எஃப்எஃப்எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2x மைனஸ், அதாவது இந்த மாட் எக்ஸை வந்து ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வருமா, ஸோ அதில் நான் மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் எக்ஸ் எடுக்கும்போது, ஸோ நான் மைனஸ் எக்ஸ் எடுத்தால் எனக்கு என்ன வரும் இது எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, அடுத்தது 2x. ஓகே, நான் இப்போ ப்ளஸ் எக்ஸ் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு வருமா. இப்போ ப்ராக்கெட்டில் நான் ப்ளஸ் எக்ஸ் எடுத்துட்டேன், அப்போ வெளியில் வந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும் மைனஸ் எக்ஸாக வருமா. அப்போ 2x மைனஸ் எக்ஸ் வரும். இது என்ன பண்ண, ப்ளஸ் எக்ஸ் எடுக்கும்போது எனக்கு எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. ஓகேவா, ஸோ இப்போ இதை பாருங்கள். அப்போ இங்கே எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகிடும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகுமா. அப்போ எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே 3x வரும். ஓகேவா, 3x எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே வந்து எக்ஸ் வரும், இது கிரேட்டர் தென் ஜீரோ. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு. ஓகேவா, ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துங்க, அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் நான் மைனஸ் எக்ஸ் போடுறேன். ஸோ மாட் எக்ஸ்னால் மைனஸ் எக்ஸ் ஒன்று வரும், ப்ளஸ் எக்ஸ் ஒன்று வருமா. ஸோ ஃபஸ்ட்டு நான் மைனஸ் எக்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். மைனஸ் எக்ஸ் போட்டு பண்ணும்போது எனக்கு என்ன வரும், ஸோ இங்கே இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2x ப்ளஸ் எக்ஸ் 3x வருது. அடுத்து நான் ப்ளஸ் எக்ஸ் போடுறேன். ப்ளஸ் எக்ஸ் போட்டு அந்த ப்ராக்கெட்லேருந்து வெளியில் வரும்போது மைனஸ் எக்ஸாக மாறிடுமா. அப்போ 2x ஒரு எக்ஸ் போச்சுன்னா எக்ஸ்னு வரும். ஓகேவா, ஸோ அதுதான் இப்போ நான் எழுதியிருக்கேன். அடுத்து இதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 2x. ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் போட்டுக்கோங்க. மாட் எக்ஸ் இருக்கா, மாட் எக்ஸில் ஃபஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் எடுக்கிறேன் நான். ஸோ மைனஸ் எக்ஸ் எடுக்கிறேன். மைனஸ் எக்ஸ் எடுத்தால் எனக்கு என்னது எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போது இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக, அப்போ 2x மைனஸ் எக்ஸ் வரும். ஓகேவா, அப்போ அதுக்கு என்ன வரும், எக்ஸு தான் வரும். ஸோ கீழே தனியாக ஜி ஆஃப் எக்ஸில் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன வருது, எக்ஸ் இது வருது. ஓகேவா, அடுத்து நான் இப்போ மைனஸ் எக்ஸ் போடுறேன். அடுத்து நான் ப்ளஸ் எக்ஸ் போடுறேன்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள், 2x ப்ளஸ் ப்ராக்கெட்டில் ப்ளஸ் எக்ஸ் நான் போடுறேன்னா எனக்கு என்ன வரும், 3x வரும். ஓகேவா, நான் 3x வரும்போது எனக்கு என்ன வரும், அது கிரேட்டர் தென் ஜீரோ வரும். ஸோ அப்போ இங்கே 3x எக்ஸ் வந்து அதாவது எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோ. இதுதான் ஜி ஆஃப் எக்ஸுக்கு. ஓகேவா, இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த இதிலிருந்தும் அண்ட் இதிலிருந்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதை எப்படி இப்போ சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்ன இருக்குது, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இருக்குது. ஓகேவா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவில் எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் ஜி எடுத்தோன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸா. ஓகே, இப்போது ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இந்த இதில் என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள் எக்ஸு தான் வருது இந்த கண்டிஷனில். அப்போ என்ன வரும், இங்கே உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸு தான் வரும். ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு இந்த கண்டிஷனில் இங்கே நான் போட்டேன்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் போட்டால் எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3x தான் வரும். ஸோ ஜி இங்கே எஃப் ஆஃப் ஜினா ஜியில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வரும் இந்த கண்டிஷனில், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷனில் தான் பார்க்குறோம். இப்போ நாம் கீழே இருக்கதான் பார்க்கக்கூடாது, இதுலேயும் இது தான் பார்க்கணும், இதுலேயும் அந்த எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ தான் பார்க்கணும். ஓகே, இப்போ அதே மாதிரி ஜி ஆஃப் எஃப் நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு என்ன வரும், இங்கே ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வருமா. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்குது பாருங்கள், இந்த கண்டிஷனில் எனக்கு 3x வருது. ஓகேவா, எனக்கு என்ன வருது, 3x வருது. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் 3x. ஓகேவா,
அப்போ நான் இந்த x இருக்கட்ல நான் 3x னு போட்டா எனக்கு என்ன வரும் 3x தான வரும் g ல ஓகேவா அடுத்து இப்போ x greater than 0 பார்க்கறோம் அந்த கண்டிஷன்ல இப்போ நான் பார்க்கறேன் அந்த கண்டிஷன்ல நான் f of g பார்க்கறேனா அப்ப எனக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா f of g of x ஓகேவா இதான வரும் g of x வந்து நான் greater than இருக்கும் பாருங்க எனக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா f of 3x னு வரும் g of x வந்து x greater than கண்டிஷன்ல பாக்கும்போது 3x னு வருது ஓகே இது இப்போ நாம மேல f of 3x அந்த கண்டிஷன்ல நான் பாக்கும்போது எனக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா x ல நான் இப்ப 3x போடும்போது இந்த கண்டிஷன் x தான இருக்கு இங்க பாருங்க x இருக்கா ஸோ நான் அதில் இந்த 3x போடும்போது எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3x தான் வரும் ஓகேவா அடுத்தது g ஆஃப் f ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள் g ஆஃப் f ஆஃப் x ஓகேவா g ஆஃப் f ஆஃப் x ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் நான் f ஆஃப் x பார்க்கும்போது எனக்கு என்ன வருது பாருங்கள் g ஆஃப் xன்னு வரும் ஸோ g ஆஃப் x வந்து நான் இந்த கண்டிஷனில் நான் இங்கே போடும்போது எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு நான் போடும்போது அப்போ இங்கே நான் திருப்பி எக்ஸ் போட்டால் அது எனக்கு 3x தானே ஆகும் எனக்கு 3x வரும் ஓகேவா ஸோ இந்த சம்மில் f ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப் என்னது 3x தான் இந்த சம்முக்கு ஆன்சர் ஓகேவா இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா பாருங்கள் f ஆஃப் ஜி இருக்குது ஸோ ஜி ஆஃப் ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம் இந்த கண்டிஷனில் தான் நம்ம பார்க்கணும் இப்போது ஓகேவா ரெண்டு இருக்குது நம்மளுக்கு ஸோ இதை இந்த கண்டிஷனில் பார்க்கணும் இங்கே பார்க்கும்போது இந்த கண்டிஷனில் தான் பார்க்கணும் ஓகேவா பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ